நான் கிங்கினி மிங்கினின்னு சுத்தினதுல இருந்து 7th 8th வர வரைக்கும் சேர்த்து வச்ச பொம்மைலாம் அதுல இருக்கு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பொறுக்கி ஏன் பொம்மை மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போற மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. அதே போல ஹேண்ட் கஃப்ல வச்சிருக்கா. நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு மியூசிக் வாசிப்பேன். சின்ன வயசுல ஓட்டின இந்த வண்டியில இருந்து இப்ப நான் பெரிய வயசுல வாங்கின வண்டி வரைக்கும் எல்லாத்தையும் ஏ டு ஜெட் ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோ கொள்ள போறோம். Artless IO purka inda gausik kondra inda video eduthu mudichu inime neenga enna free time la paakalam ye kaalaila velai poradhukku pola swing swing enga amma anga irundhu selai enna aalan theriyum avula nee velai seri va 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 first porul idu ante vintage collection idoda periya version idoda periya version onnu irukum. இதுவும் ஆக்சுவலாக இதே மாதிரி தான். ஆனால் இதோட வெயிட்டை பாருங்க, இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது ஆமாம் ஆமாம் பின்னாடி ஹெவியாக இருக்குது. ஹெவியாக இருக்கா? ஏன் தெரில. அது கூட ஏதோ எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தையில இருக்கும்போது எனக்கு என்னடா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஆமாம் என்கிட்ட இருக்கிற பொம்மைலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு திருப்பலாம். இப்போ இந்த வண்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் திருப்பலாம். அது ரியலிஸ்டிக்காக அந்த வயசுல அதுதான் ரியலிஸ்டிக். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட்லாம் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி உண்டானு யாரும் கேட்க மாட்டாங்க. இது சென்டர் ஸ்டாண்ட். ஆமா இதுல சென்டர் ஸ்டாண்ட் இருக்கும். சைட் ஸ்டாண்ட் ப்ரொவிஷன் அப்ப அந்த வண்டியில இல்ல. ஏய் இது தெரியுமாடா உங்களுக்குலாம்? ஓ இது தெரியுமா உங்களுக்குலாம்? இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு தெரியாது கண்டிப்பா. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது. இதுல என்னன்னா பேசிக்கா வந்துட்டு இதுல தண்ணி ஊத்தி நிரப்பணும். இதுல நீ தண்ணி ஊத்தி நிரப்பினதுக்கு அப்புறம் இத வந்து இழுத்தன்னு வச்சுக்கோ. இதுல இருந்து ஸ்வைங்கின தண்ணி வரும். இல்ல இழுத்து ஃபில் பண்ணுற வர்க் ஆகாம பாப்போம். இது இப்போ இதுல தண்ணி இருக்கா? அதாவது பையனுக்கு இங்க ஏதாவது அடைச்சிருக்கு போல. அதனால வெளி ஏய் ஓ மை காட் பையன். ஓகே இட்ஸ் கெட்டிங் இன்டு அடல்ட் கண்டென்ட்ஸ். இது அந்த காலத்து ஸ்விஃப்ட்டுடா. இங்கே பாரு பிராண்ட் பேரோட போட்டிருக்கும். கார் டோர்லாம் திறக்கும்டா இதெல்லாம். ஸ்விஃப்ட் ஸ்கேல் மாடல் சென்ட்ரி டாய்ஸ் சென்டி டாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். சென்டினா நீங்க டாய்ஸ் சுடிங்கன்னு கேள்விப்படவே. லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு நான் எல்லா டாய்ஸையும் அதோட கேட்டகரி வைஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணலாம். இது பார்த்தியா? நினைக்கிறேன் கை திருப்பது அடியில் அடியில் இருக்கும் பாரு. அதான் அது வந்து அச்சு வச்சு என்னன்னா நான் ஒரு வினோதமான குழந்தையா இருக்கேன்னு மட்டும் இதுல இருந்து எனக்கு தெரியுது. நல்லா இங்க பாத்தியா தெர்மாமீட்டர் வினோதமான குழந்தையா இருக்கேன்னு மட்டும் இதுல இருந்து எனக்கு தெரியுது. நல்லா காலையில ஏஞ்சி பால் குடிச்சு நானே அதை ஆயில் வச்சுட்டு சப்மிட் படுத்துருவேன். இதுதான் நான் விளாண்ட கேம். இது ஞாபகம் இருக்காடா யாருக்காச்சு? யாருக்காவது ஞாபகம் இருக்காளே? ஒரு செல்போன் இருந்தது. அந்த செல்ஃபில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பொம்மை வந்துட்டு அது இப்போ அது ஃப்ரீலையும் கிடைக்காது, சின்ன சின்ன பொம்மை கடையிலையும் கிடைக்காது. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சு, ஹனிஃபா அப்படின்னு ஒரு கடை. எஸ் அந்த கடையில் மட்டும்தான் இது கிடச்சிது. ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நிறைய வெரைட்டிஸில் கிடச்சிது.
எங்க அம்மாட்ட சண்டை போட்டு அழுது புரண்டு வாங்கி இதெல்லாம் லைனா அந்த செல்ஃப்ல அடிக்கி வச்சு டெய்லி அதை பார்த்துட்டு ஐ கேஸ் ஆயிட்டு இருந்தேன். அப்போ லைட் எரியும் தெரியுமா, ஒரு மாதிரி கிளாசிக்கா அப்படியே ஒரு செம்ம கார் மாதிரி இருக்கும் அது. அது கூட சேர்ந்த செட் இது. ஆமா, இது வந்துட்டு ஸ்டெதோஸ்கோப் தலையில மாட்டி அந்த லைட் ஒன்னு இங்க இருக்கும், அதை வச்சு டென்டிஸ்ட்லாம் வாய் வைப்பாங்கல்ல அதை அந்த மாதிரி தெரியல. நாய் ஆனால் பாதி நாய் காணும். ஓ நாய். ஓகே, இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது எடுங்க அது எடுங்க அது எடுத்தியா வி சப்போர்ட். அந்த ஃபோனில் வெயில் அதிகம் இருப்பதின் காரணத்தினால் டெம்பரேச்சர் ஓவர் ஷூட் ஆகி என்னடா அது அஸ்ல என்னடா கிளிச் ஆயிட்டு இருக்கான். ஆனா நம்மளையும் ஒரு சேனல் நான் நம்பி 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வாரம் வாரம் 200 பேர் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஜஸ்டிஸான்னு எனக்கு தெரியல. நாங்களும் ஏதோ பண்றோம், நீங்களும் ஏதோ பாக்குறீங்க. ஏய் நிக்க மாட்டேங்குதுரா சத்தியமா டவுசு. அடிச்சு உடைச்சிட்டேன்.